பிஜேபி மேல தமிழர்களுக்கு இவ்வளவு கோபமா மிரண்ட ரஜினிகாந்த் தள்ளி போகும் அரசியல் கட்சி தொடங்க இருக்கும் ரஜினிக்கு முதுகெலும்பாக பிஜேபி இருக்கிறதோ இல்லையோ ஆனால் நிச்சயம் அவரது மூளையில் ஒரு அங்கமாக அந்த கட்சி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆன்மீக அரசியல் என்று அறிவித்திருக்கும் ரஜினி நிச்சயமாக கூட்டணி கைகோர்ப்பு உள்ளிட்ட இத்தியாதிகளை பிஜேபியுடன் தான் புழங்குவார் என்பதும் அரசியல் விமர்சகர்கள் அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள் இந்த ஒரு வருடத்திற்குள் வீச்சில் கட்சி தொடங்கும் பணிகளுக்குள் இறங்கிவிட்டாலும் கூட படிப்படியாக பெரிய அளவில் ஏற்பாடுகளை செய்துதான் வைத்திருக்கிறார் அவர் குறிப்பாக தன் ரசிகர் மன்றத்தை ரஜினி மக்கள் மன்றம் என்று பெயர் மாற்றியதில் துவங்கி மாவட்ட முழுக்க நிர்வாகிகள் நியமிப்பு களையெடுப்பு புது நியமனம் சண்டை சச்சரவுகள் என்று பக்காவான அரசியல் இயக்கம் உதயமாவதற்கான எல்லா லட்சணங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது ரஜினியின் அமைப்பு ரஜினி முதலிலேயே வரும் நாடாளுமன்ற தேர்தல் நம் இலக்கல்ல அடுத்த சட்டமன்ற தேர்தல்தான் நமது இலக்கு என்று கூறினார் ஆனால் பிஜேபியோ கடந்த சில மாதங்களாக ரஜினியை அநியாயத்துக்கு துவங்கி உள்ளது அமித்ஷாவும் மோடியும் கூட்டணிக்காக பெரிதும் எதிர்பார்த்த அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் செல்வாக்கு குறைந்து கொண்டே வருவதாக உளவுத்துறை ஹெவி நோட் ஒன்றை வைத்துவிட்டது இதனால் இருவரும் தமிழகத்தில் தங்கள் கட்சியின் எழுச்சிக்காக பெரிதும் நம்புவது ரஜினியை மட்டுமே நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அவரை கட்சியை துவங்க வைத்து கூட்டணி சேர்த்துவிட வேண்டும் என்பது அதிகம் ஆசைப்படுகிறார்கள் பலத்த யோசனைக்கு பிறகு ரஜினியும் கட்சி தொடங்க கிட்டத்தட்ட தலையாட்டி விட்டார் என்றே தகவல் வருகிறது இந்த நிலையில்தான் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளை கவனித்த ரஜினி வடக்கிலே பிஜேபி சந்தித்திருக்கும் சரிவுகளை கண்டு அதிர்ந்திருக்கிறார் அதைவிட இந்த தேர்தல் முடிவுகளை வரவேற்றும் தோற்றுப்போன பிஜேபியை மிக மிக கடுமையாக விமர்சித்தும் கிண்டலடித்தும் நையாண்டி பேசியும் அர்ச்சித்தும் ஆரவாரம் செய்தும் வடக்கே விழுந்தாச்சி தமிழ்நாட்டிலே எங்கே தாமரை மலரும் என்று திட்டியும் வரும் சமூக வலைதள பதவிகளையும் முழுமையாக கவனித்துவிட்டு பெரிய ஷாக்கிற்கு ஆளாகி உள்ளார் ரஜினிகாந்த் பிஜேபியோட வீழ்ச்சியை இந்த அளவிற்கு தமிழகம் கொண்டாடுகிறது தமிழக எதிர்கட்சிகள் கொண்டாடுகிறாங்கன்னா சில இடங்களில் அதிமுக ஆளுங்கட்சியுமே இந்த ரிசல்ட்டை ரசிச்சிருக்காங்களே அப்போ மொத்த தமிழ்நாடும் தாமரைக்கு எதிரானதான் நிக்குதோ என்று ரஜினி மக்கள் மன்ற தலைமை நிர்வாகி இளவரசன் ஸ்டாலின் உள்ளிட்டோரிடம் வெளிப்படையாகவே கமெண்ட் அடித்தாராம் அரசியல் கட்சியினர் இளைஞர்கள் நடுத்தர மக்கள் சினிமா துறையினர் என எல்லா தளங்களிலுமே அதிருப்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் பிஜேபிக்காக அவசரம் அவசரமாக கட்சியை தொடங்கி கூட்டணி வேற வைக்கணுமா இது தப்பான மூவாச்சே என்று யோசித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார்